சற்று முன் வெளியான செய்தி, தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் ஞாயிறு ஊரடங்கு கிடையாது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அதிரடி அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பற்றின கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைய தினம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய 125வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் மெரினாவில் உள்ள நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, தமிழகத்தில் கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வந்த நிலையில் நேற்று மற்றும் இன்றைய மாதிரிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொரோனா பாதிப்பானது சற்று குறைந்திருக்கிறது என்று ஒரு மனநிறைவாக இருக்கிறதாகவும், அதே சமயம் சென்னையை பொறுத்தவரைக்கும் 9000 வரை சென்ற தினசரி தொற்று பாதிப்பு எண்ணிக்கையானது நேற்றைய தினம் 6000 அப்படின்ற அளவுக்கு குறைந்திருக்கிறது ஒரு மனநிறைவை தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்தியாவுடைய பெருநகரங்களையும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை வெகு விரைவாக குறைய தொடங்கியது ஒரு ஆதரவான விஷயமா இருக்குது. எனவே தொற்றுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி ஏற்படும் பொழுது தமிழகத்தில் முழு ஊரடங்கு தேவையில்லாத ஒரு நிலை வந்து தொடரும். அதே போல இனிவரும் காலங்களில் கொரோனா தொற்று குறைந்தால் தமிழகத்தில் ஞாயிறு முழு ஊரடங்கு இருக்காது அப்படின்ற மாதிரியும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதே போல சென்னையை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினம் 30744 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்துட்டு வரதால் வரும் வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. உண்மை தற்போது ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் சொல்லணும். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனில் இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணியிருங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.